தினம் ஒரு நிமிடம் நபிகளாருடன். கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றோம், சாப்பாடு சரியில்லை அப்படின்னு வெளியில வந்து பேசுறது புறமாகுமா என்றால் கண்டிப்பாக புறம்தான். வேற என்ன, நபிகளாருனுடைய வழிமுறை என்னவென்றால், பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்கலைன்னா அதை தவிர்த்து விட்டு வந்து விடுவாங்களே தவிர அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வெளியில எங்கேயும் யாரிடமும் பேச மாட்டார்களாம். மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்கள் கேட்டாங்களாம், ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறையை பேசுவது புறமாகுமா, ஏன்னா அவர்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு கேட்டப்ப நபிகளார் தெளிவாக பதில் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒருவரிடம் இருக்கிற குறையை பற்றி பேசுவது புறம், இல்லாத குறையை பற்றி பேசினால் அது அவதூறு, ரெண்டுமே பழி பாவம் கேடுதான் என்று சொல்லியிருக்காங்க. அதில் எதை சொன்னால் உன்னுடைய சகோதரனுக்கு வலிக்குமோ, எதை சொன்னால் உன்னுடைய சகோதரனுக்கு வருத்தம் ஏற்படுமோ அதை சொல்வது புறம், அது உண்மையாக இருந்தாலும் கூட அப்படிங்கிறது நபிகளாரினுடைய வாக்கு. இந்த தருணத்தில் இதை நாம் யோசித்து நம்முடைய சூழலில் அதை செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நபிகளாரினுடைய விரல் பிடித்து பயணிப்போம், மேலான சுகுணத்தில் இடம் பிடிப்போம்.